கன்னியாகுமரி மேற்கு மார்த்தாண்டம் மற்றும் கன்னியாகுமரி கிழக்கு நாகர்கோயிலிலும் மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ வேண்டி அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் போதகர்கள் அபிஷேக ஆராதனை ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட போதகர்கள் மற்றும் பேராயர்கள் கலந்து கொண்டு மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ ஜெப பிரார்த்தனை நடைபெற்றது. மணிப்பூர் மக்கள் ஆண்டவரே, 480 திருச்சபைக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறதே ஜனங்கள் ஆண்டவரே, வேதனையோடு ஆரத்தோடு கஷ்டப்படுகிறார்களே, மணிப்பூர் மக்களுக்காக. அதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள், மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இனப்படுகொலை கண்டித்தும், அங்குள்ள திருச்சபைகளை இடித்து தீயிட்டு கொளுத்தியும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை மணிப்பூர் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது என்றும், எனவே மீண்டும் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும், மணிப்பூர் அரசும் மத்திய அரசும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மக்களை பிளவுபடுத்துகின்ற அநாகரிக செயலில் சம்பந்தப்பட்டவர்களை யாராக இருந்தாலும் மிக கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்றும், மேலும் மணிப்பூர் மாநில அரசும் மத்திய அரசும் அம்மாநில மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு தேவையான உரிய நிவாரணமும் வழங்கிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலம் முக்கிய தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ வேண்டி 1000க்கும் மேற்பட்டோர் ஜெப பிரார்த்தனை பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அகில இந்திய முதன்மை துணை செயலாளர் பிஷப் டாக்டர் பால் ஞானம், அகில இந்திய சிறுபான்மை தலைவர் பிஷப் டாக்டர் ஜெபரால்ட், அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் நாதன் மோசஸ் மற்றும் தமிழ்நாடு துணைச் செயலாளர் போதகர் எட்வர்ட் ஜார்ஜ், ஏஐசிசிசியின் வடக்கு மிஷன் இயக்குநர் பிஷப் டைட்டன்ஸ், ஏஐசிசியின் பிஷப் ஆர் விஜயன் உள்ளிட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெப பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட போதகர்கள் மற்றும் பேராயர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி நிலவ ஜெப பிரார்த்தனை செய்தனா்.